திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களின் முதலீடு தொடர்பான நூல்கள் வரிசையில் புதிதாக பணமெனும் மந்திரம் தமிழ் நூலும் ஆல் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எனும் ஆங்கில நூலும் July 27 அன்று வெளியாகவிருக்கிறது. முன்பதிவுக்கான லிங்க் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. முதலீட்டாளர் வரிசையில் சாதாரண பங்கு, அசாதாரண லாபம், ஆர்டினரி ஸ்டாக்ஸ், எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ் மற்றும் அல்கமி ஆஃப் மணி நூல்களும் வழக்கம் போல கிடைக்கும். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களை நாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஒரு ஐபிஓ முடிஞ்சது, இப்போ இன்னொரு ஐபிஓ வந்துருச்சு. இந்த ஐபிஓ வந்து பேடிஎம் ஐபிஓ பற்றி பேசணுங்கனாங்க. இதே சமயத்தில் நம்ம என்ன சொல்லணும்னா, இது வரைக்கும் இந்தியாவில் நடந்த இருக்கிறதுக்குள்ளேயே பெரிய ஐபிஓ வந்து கோல் இண்டியாங்கிற கம்பெனியோட ஐபிஓ. ஆனால் இப்போ வரப்போகிற பேடிஎம் ஐபிஓ வந்து கோல் இண்டியாவோட பெருசாக இருக்கும்னு சொல்கிறாங்க. கோல் இண்டியா வந்தது 2010, இப்போ நம்ம இருக்கிறது 2021. இப்போ இந்த ஐபிஓ வந்து எந்த மாதிரி கம்பெனினா, அந்த கம்பெனி வந்து இது வரைக்கும் லாபமே சம்பாதிச்சது கிடையாது. போன வருஷம் கூட 1700 கோடி ரூபா நட்டம். அந்த கம்பெனிக்கு 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிஸ்னஸஸ் இருக்குது. இதில் பேமெண்ட் ப்ராசஸிங் தான் இருக்கிறதுக்குள்ளேயே பெரிய பிஸ்னஸ். ஆனால் இந்த கம்பெனி இந்த 4 செக்மெண்ட்டுக்கும் என்னென்ன டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கோன்னு தனியாக நம்மளுக்கு சொல்கிறாங்களே தவிர, இந்த ஈச் செக்மெண்ட்டுக்கு தனியாக பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எங்கே லாஸ் ஆகுதுங்கிறத நம்மளுக்கு கிளியராக சொல்லலை. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டாக அந்த ப்ராஸ்பெக்டஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபோர்சியபிள் ஃப்யூச்சர், அதாவது கண் பார்வை தூரம் இருக்கிற வரைக்கும் இந்த கம்பெனி லாபமே சம்பாதிக்க முடியாதுங்கிறாங்க. ஸோ பேசிக்லி இந்த கம்பெனியை உங்கள் தலையில் கட்டுறாங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா, ஊபரோட ப்ரைஸ் எந்த இடத்துல லிஸ்ட் ஆச்சு, இன்றைக்கி எங்கே இருக்குது, ஊபர் எங்கேயுமே ப்ராஃபிட் பண்ண போகிறது இல்லைங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆல்ரெடி பணம் போட்டவங்க இதில் காசு நிறைய சம்பாதிக்க போகிறாங்க. எஸ்ஏஏ பார்ட்னர்ஸுங்கிற முன்னாடி போட்டவங்க 20-30 மடங்கு அவங்க போட்ட பணத்துக்கு காசு எடுக்க போகிறாங்க. அடுத்தது ஜாக்மா 7 times மல்டிப்புள் காசு எடுக்க போகிறார். வாரன் பஃபெட்டோட ஒரு மேனேஜர் பிஹெச் ஹோல்டிங்னு ஒரு கம்பெனியை வாங்கியிருக்காரு. அந்த பிஹெச் ஹோல்டிங் கம்பெனியில் ஒன்று லெகசி ஹோல்டிங் பேடிஎம், அதனால் அவங்க 3 times தட் மணி கிடைக்கும் அவங்களுக்கு. அவங்க பிஹெச் ஹோல்டிங் போட்ட பணத்துக்கு 3 மடங்கு பணம் அவங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த இஷ்யூ வந்து 16,600 கோடி ரூபா பப்ளிக் இஷ்யூ போட போகிறாங்க. இதில் 8,300 கோடி ரூபா புது ஷேரும் 8,300 கோடி ஷேர் எக்ஸிஸ்டிங் ஷேரை விற்க போகிறாங்க. இப்போ நான் சொன்ன எல்லா மகானுபாவுகளும் ஷேரை விற்க போகிறாங்க. இதில் ஃபவுண்டர் விஜய் சேகர் சர்மா கூட சில ஷேரை இறக்கி விட்டு லாபத்தை புக் பண்ணி அவர் தனியாக ஒரு அசட்டை ப்ரைவேட் ஆக்க போகிறார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி போர்டு அவருக்கு ஃபேவரபிள் டேர்ம்ஸில் அவர் சொந்த பர்சனலாக வச்சுருக்கிற கம்பெனிக்கு லோன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நார்மலாக எந்த கம்பெனியும் நடக்காது. இப்போ ஏன் நடக்குதுன்னா, இப்போ பணம் நிறைய புழங்கிங்கிட்டு இருக்குது மார்க்கெட்டில். என்ன பண்ணணும்னு தெரியாமல் பணம் சுற்றி இருக்குது. ஆல்ரெடி பணம் போட்டவங்க வெளியில் வரணுங்கிறதுக்காக இந்த யுக்தியை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஷேர் வந்து பிளாக் மார்க்கெட்டில் ஆல்ரெடி இருக்குது. எப்படி இருக்கும்னா, ஆல்ரெடி நிறைய ஸ்டாஃபுக்கு இவங்க வந்து ஈசாப் கொடுத்துருப்பாங்க. அந்த ஈசாப் வெஸ்ட் ஆகி ஸ்டாக்காக அவங்கள்ட்ட இருக்கும். அந்த ஸ்டாக்கு மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகி இவங்க கைக்கு வரும். இந்த ட்ரேடு வந்து 1200 ரூபாய்கிட்ட இருந்தது, இன்றைக்கி வந்து 2300லேருந்து 2400 ரூபாய்க்கு கை மாறிட்டு இருக்குது. இந்த 1 ரூபா ஷேரை 3,150 ரூபாய்க்குலேருந்து 3,300 வரைக்கும் விற்க போகிறதா சொல்கிறாங்க. 16,600 crores இஷ்யூ சைஸ்னால் அவங்க மார்க்கெட்டை, இந்த லாஸ் மேக்கிங் 1700 கோடி ரூபா நட்டம் பண்ண கம்பெனியும் இது வரைக்கும் லாபமே சம்பாதிக்காத இந்த கம்பெனியை $22 பில்லியன் வேல்யூ பண்ணுறாங்க. சில ரூமர் என்ன சொல்லுதுன்னா, இவங்க பப்ளிக் இஷ்யூ போடுறதுக்கு முன்னாடி 10% வந்து ரைஸ் பண்ணிவிடுவாங்க முன்னாடியே, அப்போ இஷ்யூ சைஸ் குறையும். அப்படி இஷ்யூ சைஸ் குறைஞ்சதுன்னா $19 பில்லியன் கிட்ட இந்த கம்பெனியை வேல்யூ பண்ணுவாங்க. நார்மலி என்னோடய அட்வைஸு, இது வந்து ஒரு ஓடி வர ட்ரெயின் அடிக்கும்னு சொல்கிறேன். லிஸ்டான அன்னைக்கே பவுன்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு லாபம். போன வாட்டி ஜொமாட்டோ ஆஹா ஓஹான்னு சொன்னபோது அந்த ஐபிஓவில் நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரை பார்க்கணும். ஜொமாட்டோவோட எம்ப்ளாயிஸிக்கே ஒரு போர்ஷனை அவங்க வச்சுருந்தாங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு. அதே மாதிரி 100 ஷேர் வச்ச இடத்துல எம்ப்ளாயிஸ் 75 ஷேர் போகிறோம்னு சொல்கிறாங்க.
இதுல நம்மளுக்கு என்ன தெரியும்னா, உள்ளுக்குள்ள இருக்கிற எம்ப்ளாயிஸுக்கு ஜொமாட்டோ மேல நம்பிக்கை இல்லைன்னு. இதுதான் உண்மை. இதே மாதிரி தான் பேடிஎம்லேயும் நடக்கும். ஆனால் இப்போ பேடிஎம் வந்து ஃபேவர் ஆஃப் தி டவுன். அமெரிக்கன் மார்க்கெட்டு நேற்று ரிகவர் ஆயிருக்கு. திரும்பி இறங்கலைன்னா இந்த இஷ்யூ கம்ஃபர்டபுளாக போயிடும். யார் ரீட்டைல் இன்வெஸ்டர் மாற்றானோ, யார் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மாற்றுறாங்களோ, அவங்களுக்கு தான் இதில் பெரிய நஷ்டம். இதே சமயத்தில் இன்னைக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியில் இன்ஃபார்முலா ஒரு முடிவு வந்திருக்கு. இன்ஃபார்முலா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பென்ஷன் ஃபண்டு இவங்கள்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இன்வெஸ்ட் பண்ணணும். எஃப்என்டோவில் இருக்கிற கம்பெனிகளில் அவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ எஃப்என்டோ இல்லாட்டா நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கணும். நிஃப்டி ஃபிஃப்டியில் எஃப்என்டோ இருந்த கம்பெனினா இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ அவங்க மாற்றி என்ன சொல்லிட்டாங்கன்னா, BSE 200, NSE 200 இருக்கிற கம்பெனியை அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா எஃப்என்டோ ட்ரேடிங் பண்ணுற கம்பெனியாக இருந்தாலும் இல்லை பரவாயில்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற செய்தி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐபிஓவில் தான் நிறைய லாபம். இந்த பென்ஷன் ஃபண்டுக்கு ஐபிஓவில் வந்து லாபத்துக்கு லாபமே சம்பாதிக்க முடியல, அதனால் ஐபிஓவில் இவங்க இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நீங்கள் ரிட்டையர் ஆகிறதுக்காக என்பிஎஸ்ஸு, அங்கே இங்கே எல்ஐசி பென்ஷன் பிளான் இதெல்லாம் சேர்த்து வைக்கிற காசை கவர்மெண்ட்டை எடுத்து மங்காத்தா ஆடலாம் அப்படிங்கிறதா தான் நீங்கள் பொருள். ஏன்னா இந்த மங்காத்தா ஆடலான்னு வந்ததுன்னா வெறும் ப்ரைவேட் கம்பெனியில் மட்டும் மங்காத்தா ஆட மாட்டாங்க. கவர்மெண்ட் விற்க போகிற எல்ஐசி, பிபிசிஎல் இது மாதிரி கம்பெனியில் மரியாதையாக இன்வெஸ்ட் பண்ணுன்னு கத்தியை காமிச்சு இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 5 வருஷத்தில் எவ்வளோ தூரம் ஏறி இருக்குன்னு பாருங்கள். கோல் இண்டியா ஐபிஓக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்கள். திருச்சியில் இருக்கிற பிஹெச்இஎல்லோடதும் லிஸ்ட்டாக இருக்குது, என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு நீங்கள் ரிட்டையர் ஆகி உங்களுக்கு பென்ஷன் வரும் நீங்கள் நம்புகிற பணம் தான் இந்த பணம். இதை நீங்களே சூஸ் பண்ணணும். 3 சாய்ஸ் கொடுப்பாங்க, ஸ்டாக்ஸு, கார்பரேட் பாண்ட்ஸு, கவர்மெண்ட் பாண்ட்ஸ்னு. இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் நீங்கள் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் மட்டும் சூஸ் பண்ணுங்க. ஏன்னா கார்பரேட் பாண்ட்ஸில் எந்த புத்தில் எந்த பாம் இருக்குன்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் சைஸுக்கு ஸ்டாக்குன்னு சொல்லாதீங்க. அங்கே அவங்க பணத்தை எடுத்து பேடிஎம் ஐபிஓவில் போட்டு மங்கத்தை ஆடி பார்த்துருவாங்க. அடுத்த நாளைக்கு விற்கிறதுக்கு இருக்கிறச்ச விற்காமல் வெயிட் பண்ணி மார்க்கெட் விழுற மாதிரி விழுந்ததுன்னா நீங்கள் ரொம்ப கட்டப்படுவீங்க. இதனால தான் நான் யார் கன்சல்ட் பண்ணானோ என்பிஎஸ்ல ஈக்விட்டி ஆப்ஷன் வேண்டான்னு சொல்லுங்கன்னு நான் சொல்கிறேன். அதனால் இந்த பென்ஷன் ஃபண்ட்ஸ்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்து எல்லா ஃபார்மையும் டிக் பண்ணுங்கள். இல்லாட்டா நீங்கள் சம்பாதிச்சு வச்ச காசு காணாமல் போயிடும். நன்றி, வணக்கம். உங்கள் மத்தியில் எனக்கும் என் சேனலுக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. உங்கள் பேராதரவுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல. என்னோடய 2 புஸ்தகம் ஆங்கிலத்தில் இருக்குது, அதில் சேப்பு புஸ்தகத்தை தமிழாக்கம் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஆங்கிலத்துலேயோ தமிழ்லேயோ யாருக்காவது இந்த புஸ்தகம் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பவும். என்னை நேராக காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க moneypechu@gmail.com மெயில் அனுப்பவும். கீழே என்னோடய புஸ்தகத்தோட கிண்டல் லிங்க் இருக்குது, அதை வாங்கிக்கோங்க. உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க, எங்கள் சேனலோட லைக் பட்டன் அமுக்குங்க, பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க.